விநாயகர் முன் வணங்கும்போது தலையில் குட்டி வழிபடுவது ஏன்? விநாயகரை வழிபடும் போது தலையில் குட்டி கொள்ளும் பழக்கம் எதனால் வந்தது தெரியுமா? சிவனிடம் இருந்த காவிரி நதியை கமண்டலத்தில் அடக்கிய அகத்திய முனிவர் தென்திசை நோக்கி வந்தபோது குடகு மலையில் சிவபூஜை செய்து கொண்டிருந்தார். அப்போது இந்திரன் சீர்காழியில் பூஜை செய்து கொண்டிருந்தார். மழையின்றி நந்தவனம் வாடியது. நாரத முனிவர் இந்திரனை பார்த்து, அகத்தியருடைய கமண்டலத்தில் உள்ள காவிரி பெருகுமானால் உன் பூங்கா பொலிவு பெறும் என்று கூறினார். இந்திரன் விநாயகரை வழிபட்டு வேண்டிக் கொண்டார். விநாயகர் காக்கை வடிவம் எடுத்து சென்று காவிரி அடங்கிய கமண்டலத்தின் மீது அமர்ந்தார். அகத்தியர் காகத்தை கரத்தால் ஓட்டினார். காகம் காலால் உந்தி பறந்தது. கமண்டலம் கவிழ்ந்து காவிரி பெருக்கெடுத்து ஓடியது. அகத்தியர் காகத்தின் மீது சீறி பாய்ந்தார். அது சிறுவனாகி நின்றது. அச்சிறுவனை இரு கரங்களாலும் குட்டும் பொருட்டு அகத்தியர் ஓடினார். பிள்ளையார் அவருக்கு அகப்படாமல் அங்குமிங்கும் ஓடினார். அகத்தியர் அச்சிறுவனை அணுகி குட்டுவதற்கு இரு கரங்களையும் ஓங்கினார். ஐங்கரங்களுடன் விநாயகர் காட்சி தந்தருளினார். அகத்தியர் திகைத்து போனார். விநாயக பெருமானை, உம்மை குட்டுவதற்காகவா கையை ஓங்கினேன் என்று தன் தலையில் குட்டிக்கொண்டார். விநாயகர் அவருடைய கரங்களை பற்றி இன்று முதல் என் முன் பயபக்தியுடன் தலையில் குட்டி கொண்டோர் கூறிய மதியும் சீரிய நிதியும் பெறுவார்கள் என்று அருளினார். இதனால் விநாயகர் முன் பக்தர்கள் தலையில் குட்டி கொள்ளும் மரபு உண்டாயிற்று.